தாராபுரத்தில் தீபாவளி பண்டிகை அம்மாவாசை முன்னிட்டு சுமங்கலி பெண்களுக்கான சிறப்பு கேதார கௌரி விரத நோன்பு பூஜை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரில் சேர்மன் நாயுடு நேரு ஐயப்பன் திருக்கோவில் அருகே தீபாவளி பண்டிகையொட்டி வரும் ஐப்பசி அம்மாவாசை அன்று கடந்த 300 ஆண்டுகளாக சுமங்கலி பெண்கள் மேற்கொள்ளும் கேதார கௌரி விரத நோன்பு பூஜை நடைபெற்றது. கேதார கௌரி நோன்பு திருநாளினை முன்னிட்டு அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் தாராபுரம், திருப்பூர், கோவை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பெண்கள் புது மூங்கில் முரம் வைத்து அதிரசம், நோன்பு கயறு, தேங்காய், 21 விருப்பாச்சி வாழை பழம், 21 செவ்வாரளி பூ, 21 செவ்வாரளி இலை, சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜை பொருள்களுடன் வந்தனர். பின்னர் தாங்கள் கொண்டு வந்த மூங்கில் முரத்தினை ஸ்ரீ கௌரி அன்னையின் முன்பாக படைத்த பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்கவும், கணவர்களின் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கவும், வீடுகளில் மங்கள நிகழ்ச்சிகள் தொடரவும், கன்னிப் பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கவும் பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் பூஜைகள் செய்யப்பட்ட பொருட்களை அமராவதி ஆற்றங்கரையில் கரைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் கிருபாகரன்.